மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பல்லுயிர் பூங்காவாக தமிழக அரசு அறிவித்து பாதுகாக்கப்பட்டு வரும் அரிட்டாப்பட்டி கிராமம் உட்பட 11 கிராமங்களை உள்ளடக்கிய 5,000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைய உள்ளது. இதை வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசிடம் ஏலம் எடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 11 கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கலெக்டரை சந்தித்து மனு அளித்தனர். இந்நிலையில் உள்ளாட்சி தினமான இன்று அரிட்டாப்பட்டி சின்னப்புள்ளி ஐயனார் கோயிலில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் வீரம்மாள் தலைமையில் நடைபெற்றது. இதில் வணிகவரி அமைச்சர் மூர்த்தி, மேலூர் அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் மற்றும் 11 கிராம மக்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கக்கூடாது என கிராம மக்களின் ஒருமித்த ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை எம்எல்ஏ பெரிய புல்லான் வாசித்தார். அழிக்கக்கூடாது என்ற தீர்மானத்தையும் கிராமத்தின் சார்பாக இங்கே கொண்டு வரப்படுகிறது. கிராம பொதுமக்கள் சார்பாக அந்த தீர்மானத்தையும் சிறப்பு தீர்மானமாக இந்த கிராம சபையில் ஏற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு தீர்மானம் குறித்து தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையாது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தார். மத்திய அரசாங்கம் வந்து 5,000 ஏக்கர் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து தமிழக அரசு அனுமதி கொடுக்கணும். அதோட நம்ம ஏரியாவில் இருந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் அனுப்புறாங்க. என்ன அனுப்புவாங்க, அரட்டாவட்டி கிராமம் வந்து ஏற்கனவே பள்ளியூர் எடுத்துக்கிட்டு அங்கே சமணப்படுக்க இருக்கு. அதே மாதிரி அது கிராஜிட்டி பக்கத்தில் அழகு போயிட்டு இருக்கு. அதனால இந்த பகுதி வந்து அதுக்கு உலக பகுதி இல்லைன்னு சொல்லி இருந்தால் கூட அனுமதிக்க மாட்டோம். இக்கூட்டத்தில் மேலூர் ஒன்றிய தலைவர் பொன்னுசாமி, சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேஷ் ஆறுமுகம், மேலூர் பிடிஓ மற்றும் 11 கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதேபோல் அரிட்டாப்பட்டி அருகே உள்ள எட்டிமங்கலம், புலிப்பட்டி, மீனாட்சிபுரம், நரசிங்கம்பட்டி, கம்பூர், கேசம்பட்டி, தும்பைப்பட்டி உள்ளிட்ட 20 மேற்பட்ட கிராம ஊராட்சிகளிலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராகவும் மத்திய அரசின் உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையாது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததை கிராம மக்கள் கைத்தட்டி வரவேற்றனர்.